அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஜெய் சுந்தர்சி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற பட்டாம்பூச்சி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் குஷ்பு சுந்தர்சியின் அவ்னி டெலிமீடியா தயாரிப்பில் சுந்தர்சியின் வீராப்பு ஐந்தாம் படை உள்ளிட்ட படங்களை இயக்கிய இயக்குனர் பத்ரி நாராயணன் இயக்கத்தில் சைக்கோ த்ரில்லர் படமாக உருவாகியிருக்கிறது இந்த பட்டாம்பூச்சி சுந்தர்சி போலீஸ் அதிகாரியாகவும் ஜெய் சைகோ கொலைக்காரனாகவும் ஹனிரோஸ் பத்திரிகையாளராகவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடக்கும் பீரியட் ஃபிலிம் கதையாக இந்த பட்டாம்பூச்சி படம் அமைந்திருக்கிறது தூக்கு தண்டனை கைதியான ஜெய் அதிலிருந்து தப்பிக்க தான் தான் பட்டாம்பூச்சி எனும் கொடூரமான சைக்கோ கொலைக்காரன் என்ற ட்விஸ்டை கொடுக்க அது தொடர்பான விசாரணைக்கு நீதிபதிகள் உத்தரவிடுகின்றனர் அந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரியாக குமரன் கதாபாத்திரத்தில் சுந்தர்சி நடித்துள்ளார் இருந்து ஜெய் தப்பித்தாரா உண்மையில் அந்த பட்டாம்பூச்சி என்கிற கொலைக்காரன் யார் குற்றவாளியை நீதிமன்றத்திற்கு முன் நிறுத்தினாரா சுந்தர்சி என்பதுதான் படத்தின் மீத ஒத்த கொலை செய்த ஹீரோ ஜெய் தூக்கு தண்டனை கைதி அடுத்த நாள் தூக்கில் தொங்கப் போகிற கைதியின் கடைசி ஆசை என்ன என்று கேட்க அவரும் ஒரு நாளிதழின் பெயரை சொல்லி அந்த நிருபரை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார் தன்னை எதற்காக ஒரு கலை கைதி சந்திக்க விரும்புகிறான் என்பது புரியாமல் அங்கே வருகிறார் பெண் நிருபர் அனிரோஸ் என்னை பற்றி நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க அதுக்கு நன்றி சொல்லாமல் செத்துப் போயிடக்கூடாதுன்னு தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன் என்கிறார் மறுபடியும் குழம்பி போகிறார் அந்த பெண் நிருபர் பட்டாம்பூச்சி என்ற பெயரில் கொடூரமாக ஏழு கொலைகளை செய்தது நான் தான் என்று சொல்ல நிருபர் மட்டுமல்ல நீதித்துறையும் ஆடிதான் போகிறது மோசமான அப்பாவால் சைக்கோவாக மாறும் மகன் அதற்கப்புறம் தான் சாதித்ததற்கு காரணம் எங்கள் தான் என்று சொல்கிறார் அப்பாவி குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்கிறார் இந்த கேஸை டீல் பண்ண இன்ஸ்பெக்டர் சுந்தர்சியிடம் ஒப்படைக்கிறார்கள் அவரும் ஜெய்யை மீட் பண்ணி என்ன நடந்தது என்று கேட்கிறார் ஜெய் சுந்தர்சியை ஒரு அதிகாரியாகவே மதிக்காமல் அவமானப்படுத்துகிறார் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட தான் பேசுவேன் என்று ஜெய் சொல்ல வேறு வழி இல்லாமல் தலையாட்டுகிறார் சுந்தர்சி அதன் பிறகு அந்த இருவருக்கும் நடக்கும் மைண்ட் கேம் தான் படம் படம் தொண்ணூறு காலகட்டத்தில் நடக்கிறது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது படத்தில் இமான் அச்ச அண்ணாச்சியின் ரோல் சிறப்பாக இருக்கிறது அவருக்கு மகளாக சில காட்சிகளே வந்து செல்லும் பேபி மானஸ்வி மிக நன்றாக நடித்துள்ளார் ஹீரோயின் ஹனிரோஸ் வெறுமனே ஹீரோயினாக இல்லாமல் பத்திரிகையாளராக வந்து பட்டாம்பூச்சியை பற்றிய கட்டுரைகளை வெளியிட்டு படத்தின் ஆரம்ப டெஸ்ட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போடுவது முதல் சுந்தர்சியுடன் ரொமான்ஸ் காட்சிகள் இல்லாமல் காதலிக்கும் காட்சிகள் வரை சிறப்பாக நடித்துள்ளார் படத்தின் முக்கிய தூணான சுந்தர்சி மற்றும் ஜெய் ஆகிய இருவரின் நடிப்பும் சிறப்பு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் தன்னை பொருத்தி கொள்ளும் விதத்தில் கம்பீரமாகவே நடித்திருக்கிறார் சுந்தர்சி ஆனாலும் மகள் மனைவியை பறிகொடுத்து துக்கம் அவரை அடிக்கடி பயமுறுத்துகிறது அதிலிருந்து மீண்டு ஜெய் பற்றிய உண்மைகளை கண்டுபிடிக்க போராடுகிறார் அவருக்கும் ஜெய்க்குமான போராட்டம் பூனை எலி போராட்டமாக நீண்டு கொண்டே போகிறது காக்கி சட்டை அணியாத காவல்துறை அதிகாரியாக காவல்துறையின் கண்ணியத்தை காக்க பாடுபடுகிறார் சுந்தர்சி சாப்டான கதாபாத்திரத்தில் அதிகம் நடித்தவர் ஜெய் அவரை முதன்முறையாக வில்லனாக பார்ப்பதே ஆச்சரியம்தான் தன்னை ஒரு கொடூர கொலைக்காரனாக காட்டிக்கொள்ள உடல் மொழியை மாற்றி நடித்திருக்கிறார் சைக்கோ கொலைக்காரன் என்பதால் என்ன செய்தாலும் அது காத கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக அமைந்துவிடும் ஏதோ ஒரு சின்ட்ரோம் காரணமாக அடிக்கடி கழுத்தையும் கையையும் திருப்பி திருப்பி என்னமோ பண்ணுகிறார் அதை ஒரே மாதிரியாக படம் முழுவதும் சரியாகவே செய்திருக்கிறார் பாராட்டுக்கள் நவ்தி சுந்தரின் இசை படத்திற்கு விறுவிறுப்பு ஏற்பட்டு அமைந்திருக்கிறது எண்பது காலகட்டத்தில் கண்முன்னே காட்ட ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணசுவாமி கலை இயக்குனர் பிரேம்குமார் நிறையவே உழைத்திருக்கிறார்கள் ஜெய் செய்யும் கொலைகள் மிகவும் கொடூரமாக இருக்கின்றன படத்தின் இடைவேளை வரை பரபரப்பும் விறுவிறுப்புமாக திரைக்கதை நகர்கிறது அதன் பிறகு ஜெய்யை சுந்தர்சி விரட்டுவது பற்றிய காட்சிகளே அதிகம் இருக்கிறது இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடுவது போல் திரும்ப திரும்ப காட்சிகள் ஒரே மாதிரியாக வந்து கொண்டிருக்கின்றன சீக்கிரம் ஜெய்யை கண்டுபிடித்து சுந்தர்சி போட்டுத் தள்ள மாட்டாரா என்று ஆடியன்ஸை கேட்க வைக்கிறது இரண்டாம் பாதி திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் என்றுதான் தோன்றுகின்றது மொத்தத்தில் இந்த பட்டாம்பூச்சி திரைப்படம் நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் அனுபவத்தை தருகிறது இந்த படத்தின் இயக்குனர் பத்ரி மற்றும் தயாரிப்பாளர் குஷ்பு சுந்தர்சி சுந்தர்சி ஆகியோருக்கு மற்றும் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்